பருப்பு வறுக்கும்போதே அது கூட இந்த பெருங்காயத்தையும் போட்டோன்னா பெருங்காயம் சூடாயிடுச்சுனாக்கா வறுப்படுறது ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பெருங்காயத்தையும் அது கூட போட்டு நம்ம சூடாகிறதுக்காக வறுத்துக்கலாம். அல்லது நீங்கள் தனியாக பெருங்காயத்தை வறுக்கணும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து இது கெட்டியாக இருக்கு இல்லையா, இதே ஒரு 4-5 பீஸாக உடச்சி போட்டிங்கன்னா சீக்கிரம் வறுக்கணும். இது வந்து ஒரே கட்டியாக நாங்கள் போட்டுக்கிறோம். இது சூடானா போதும், சூடாச்சுன்னா மிக்சியில் போடும்போது எல்லாத்தோடையும் சேர்த்து இது வந்து நல்லா பொடியாகிடும். இது நல்லா செவக்க நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது நல்லா வாசனை வர மாதிரி வறுக்கணும். ஏன்னா துவரம்பருப்பு வந்து பச்சையாக போட்டோம்னா பச்சை வாசனை இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ரசப்பொடியில் போடும்போது ரசம் பொதிக்கும்போது அந்த வாசனை மாறிடும். இருந்தாலும் வறுத்து நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டோம்னா அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து காணம் கொள்ளு இருந்ததுன்னா எங்கள்கிட்ட கொள்ளு வந்து நாங்கள் வச்சுக்கல, வாங்கணும், அதனால் நான் இதில் போடலை. நாங்கள் பொதுவாக செய்கிற பொடியில் வந்து ரசப்பொடியில் கட்டாயம் நான் வந்து கொள்ளு சேர்ப்பேன். கொள்ளு எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக வாயுகளை எல்லாம் வெளியேற்றிடும், உடம்பை வந்து லேஸாக வச்சுக்கும். அதுக்காக வந்து நல்ல சுறுசுறுப்பாகும் உடம்ப. கொள்ளு வந்து குதிரைக்கு போடுவாங்க இல்லையா, குதிரை எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குதுங்களா. ஸோ அது மாதிரி நம்முடைய உடலில் வந்து உடல் உறுப்புகள் வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம், சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது கொள்ளு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரசத்தில் வந்து துவரம்பருப்பு வறுக்கும்போது இதோடய நீங்கள் 2 ஸ்பூன் வந்து கொள்ளு சேர்த்து வறுத்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் வந்து அது மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து இதில் கொள்ளு சேர்க்கலை. நீங்கள் வந்து கொள்ளு வந்து இதோட ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்து வறுத்துருக்கீங்கன்னா இப்போ வந்து பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இது நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்லா வறுத்து வாசனையாக இருக்குது இந்த பருப்பு. இதுக்கு பிறகு இதில் நம்ம வந்து மல்லி வந்து இப்போ நம்ம செய்கிற அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மல்லி ஒரு 3 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். மல்லியும் ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசாக வந்து சூடு கட்டினாலே இது வாசனை வந்துடும். லேசாக சூடு கட்டினாலே இப்போ பாருங்க, அடுப்பில் சட்டியில் போட்டதுமே மல்லி வந்து வாசனை வராது. ஏன்னா லைட்டாக வறுத்து போடும்போது இதனுடைய வாசனைகள் வந்து வெளியில் தூக்கலாக தெரியும். அதுக்காக இது லேசாக வறுக்கிறது. பாருங்க இது போதும், இந்த அளவுக்கு வறுபட்டதே போதும், நல்ல வாசனை வந்துருச்சு. இதோடையே சீரகம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது கூடயே இந்த மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுக்கு திப்பிலி. பாருங்கள் சுக்கு திப்பிலி வந்து இதுக்கு இந்த அளவுக்கு கூட தேவையில்லை, இதை பாதி போட்டாலே போதும். இது ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, ஏன்னா இதனுடைய காரத்தன்மை ஜாஸ்திங்கிறதுனால. பாருங்கள் இவ்வளோ சுக்கு இவ்வளவும் திப்பிலியில் ஒரு 4 பீஸ் போட்டால் போதும். பாருங்கள் இதை தான் இதில் போடுறேன், இவ்வளோ போதும், இது போட்டாலே போதும். இது வந்து லேசாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இருந்தாலே போதும். இது வந்து நல்லா பாருங்கள் போய் வாசனை வராது, எல்லாமே இந்த சூடு பட்டதுமே வாசனை வராது. இது எதுக்காக சூடு காட்டுறோம்னா நல்லா மொறுமொறுன்னு பவுடர் ஆகணுங்கிறதுக்காக தான். மற்றபடி இதை வறுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. துவரம்பருப்பையும் மல்லியும் வறுத்தா போதும், மற்றதெல்லாம் வந்து சூடு காட்டினாலே போதும். சூடு வந்து அதில் ஏறி இறங்கினாலே மொறுமொறுன்னு ஆயிடும். அதுக்காக தான் இந்த சட்டியில் போட்டு இதை நம்ம லைட்டாக சூடு காட்டிக்கிறோம். ஸோ இதை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பவுடர் ஆக்கி கொண்டு வருவாங்க. இந்த பவுடரில் தான் நம்ம இப்போ ரசம் வைக்க போகிறோம். திரிக்கடுக ரசப்பொடி இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு எடுத்துட்டோன்னா திரிக்கடுக ரசப்பொடி ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்கிடலாம்.
பாருங்க இது எல்லாத்தையுமே இப்ப மிக்ஸில போட்டு பொடி பண்ணி நாம எடுத்துட்டு வரப் போறோம் அடுப்பு பத்த வச்சு அடுப்புல ஒரு வாணலி வெச்சுக்கலாம் இப்ப ரசம் எப்படி செய்யறதுங்கறத நாம பார்க்கலாம் ரசப்பொடி நாம பண்ணிட்டோம் சோ ரசப்பொடி நாம வந்து எல்லா அந்த பொருள் எல்லாம் இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வறுத்தோம் இல்லையா வறுத்து அத பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சோ இந்த ரசப்பொடியை வச்சு இப்ப நாம திரிக்கிடுக ரசம் எப்படி வைக்கலாம்ங்கறத நாம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தாளிக்கிறதுக்கு முதல்ல வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் கடுகு வெந்தயம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு தக்காளி நறுக்கி நல்லா நறுக்கி செஞ்சதா நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் கருகப்பிலை தாளிப்பதற்கு பச்சை மிளகாய் வாசனைக்கு பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இப்போ ரசம் எப்படி பண்றதுங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் ரசப்பொடி ரெடியா இருக்கு சோ இப்போ வந்து ரசம் செய்யிறதுக்கு கடாயை வந்து அடுப்பு பத்த வச்சு கடாயை வச்சிட்டோம் இதல வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துனா போதும் ரொம்ப நிறைய எண்ணெய் ஊத்தணும் தேவையில்லை 2 ஸ்பூன் எண்ணெய் இந்த அளவுக்கு நாம எண்ணெய் குறைச்சு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு நல்லது அதாவது பொரியிறதுக்கு வாசனைக்கு தேவையான எண்ணெய் மட்டும் ஊத்துனா போதும் நிறைய எண்ணெய் மிதக்கணும் சதசதன்னு இருக்கணும்னே தேவையில்லை அந்த வாசனை வாசனை தான் நமக்கு வந்து சமையல்ல முக்கியம் அதனால அந்த வாசனை வருவதற்காக தான் இந்த எண்ணெய் இப்போ இந்த எண்ணெய் ஊத்திட்டோம் அதல வந்து கடுகு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் இது பெரிய ஸ்பூன்ங்கிறதுனால இதனால கால் ஸ்பூன் நான் வந்து கடுகு போடுறேன் சின்ன ஸ்பூன் வந்து டீஸ்பூனா இருந்தா நீங்க வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சு வருது கடுகு நல்லா வெடிச்சு வந்துருது ஒரு கால் ஸ்பூன் அதே மாதிரி கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஏன்னா வெந்தயம் வந்து அதில் வேறு நம்ம பொடியில் வேறு நம்ம அரைச்சிருக்கிறதுனால வெந்தயம் குறைச்சி போட்டுக்கா போதும் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் பத்த மிளகாய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் காரத்துக்காக ஏற்கனவே நாம வந்து அந்த பொடியில் வேற மிளகாய் போட்டுக்கிறதுனால ரொம்ப மிளகாய் தேவைப்படாது இது நான் போட்டுக்கிறது ரொம்ப பிஞ்சு மிளகாய் அதனால நான் 2 மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் குறைச்சி வைக்கணும்னா ஒரு மிளகாய் கூட முத்தர் மிளகாய் ஒரு மிளகாய் போட்டுருப்பாங்க இது பிஞ்சு மிளகாய் இந்த மிளகாய் நீங்கள் வெறும் அதை சாப்பிட்றதுக்கு ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்றதே நல்லா இருக்கும் அந்தளவுக்கு பிஞ்சு மிளகாய் அதனால நான் 2 மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு மிளகாய் போட்டிங்கன்னா கூட போடுவேன் அது ஏற்கனவே காரம் இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கருவேப்பிலை சில பேர் கருவேப்பிலை வந்து கடைசியில் போடுவாங்க கடைசியிலையும் போட்டுக்கலாம் முன்னாடியே நம்ம வந்து கடைசியில் போட்டுக்கலாம் கடைசியில் போட்டிங்கன்னா பச்சை அந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை நல்லாயிருக்கும் முன்னாடி போட்டிங்கன்னா நல்லா பொருந்தி போயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் வாசனை வர அளவுக்கு இந்த தக்காளி நம்ம வதக்கணும் தக்காளி வந்து வேகணும் நல்லா வந்து நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க நீ மேஷ் பண்ணிங்கன்னா அதில் வந்து வெங்காயம் அந்த மிளகாய் மிளகாயோட காரம் தக்காளியோட புளிப்பு எல்லாமே வந்து ரசத்தில் வந்து இறங்கி வரணும் அதனால் சும்மா அப்படியே முழுசு முழுசாக நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா அது வந்து இறங்காது அதனால் என்ன பண்ணலனாக்கா இது மாதிரி நல்லா இது மேஷ் பண்ணிங்கன்னா அதோடைய புளிப்பு மிளகாயோட காரம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகும் இப்போ ரசம் வைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸியில் கூட இந்த தக்காளி ரெடி அடிச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து நடுக்கி போட்டுக்கிறதுனால இதை வந்து நல்லா இப்படி குத்தி விட வேண்டியிருக்கு குத்தி விட்டால் தான் அது வந்து அந்த கா குளிப்பெல்லாம் வந்து வெளியில் வரும் ஏன்னா அந்த தக்காளி வெளியே போயிருக்கும் அதுக்காக இருந்து கொஞ்சம் வந்து குத்தி விட்டு வேக வைக்கும் நல்லா வேகும் இருந்தால் தான் ரசத்துக்கு வந்து டேஸ்ட் வரும் அதில் நல்லா இஞ்சி வருது தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இன்னமும் நல்லா இருக்கு வதங்கணும் வதங்கினா டேஸ்ட் ஆகும் கொஞ்சம்
காயான தக்காளியா இருக்கு. அதனால நல்லா வெந்தா தான் தக்காளி வந்து டேஸ்டா இருக்கும். பழமா இருந்ததுனா சீக்கிரம் வெந்துரும். காயா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டா தான் வந்து வேகும். அதனால வந்து கொஞ்சம் வேகம் வேகணும் நல்லா பழவாகணுங்கிறதுக்காக கொஞ்சம் இப்படி வேக செஞ்சுட்டு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ரசப்பொடி இப்போ இந்த ஒரு தக்காளிக்கு நம்ம வந்து இந்த நான் வச்சுருக்கிறது வந்து டீஸ்பூன் இந்த டீஸ்பூனில் ஒருத்தருக்கு ஒரு டீஸ்பூன் அளவு வந்து இந்த பொடி போட்டாலே போதும். இப்போ ரெண்டு பேரும் இந்த ரசம் சாப்பிடலாம். அதனால் நான் ரெண்டு டீஸ்பூனு இந்த பொடியை அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வளர்க்குங்க. பாருங்க நல்லா வாசனை வளர்த்து ரச வாசனை ரொம்ப ரொம்ப இருக்குது. நல்லா ஓரளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு இருக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டு பேருக்கு இந்த ரசம் அளவு. ஸோ இது நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சிருச்சு அப்படின்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கொதிக்கணும் பாருங்க ரசம் நல்லா கொதிக்குது. நல்லா ரசம் கொதிச்சு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி பொதுவாகவே ரசம் அப்படின்னாலே அது வந்து ஒரு கொதி விட்டதுமே அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து பரிமாறுறதுக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து கட்டோரியில் எடுத்து பரிமாறிடலாம். பாருங்கள் ரசம் வந்து ரொம்ப அருமையான திரிக்கடுக ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட் வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை டெய்லி வந்து ரசம் வைக்கிற பழக்கம் சில பேருக்கு வந்து டெய்லி ரசம் வைக்கிற பழக்கம் இருக்கும் வீட்டில். சில பேர் வந்து எப்பயாவது தான் வைப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து இந்த திரிக்கடுகிற ரசம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இதுக்கு நீங்கள் வேணால் கொஞ்சம் வந்து புளி வேணும்னா புளி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கடைசியில் இறக்கி வைக்கும்போது ரெண்டு சொட்டு வந்து லெமன் ஊற்றலாம். ரெண்டு சொட்டு லெமன் ஊற்றிட்டோன்னா அந்த புளிப்பு வந்து புளிப்பு லெமனும் வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறது தான். புளிக்கு பதிலாக நம்ம ரசத்தில் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி திருக்கிடுக ரசம் வச்சு நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுங்க. இம்யூனிட்டி பவர் உடலுடைய இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறதுக்கு இந்த திருக்கிடுக ரசம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து திருக்கிடுக ரசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல ரெசிபிகளோடு உங்களை நான் அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மாகுமாரி பி கே ஞானம் அவர்கள். ஓம் சாந்தி.